ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருங்காலி மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கருங்காலி மரம் அற்புதமான மருத்துவ பயன்கள் கொண்ட ஒரு மர வகை. கருங்காலி துவர்ப்புத்தன்மை உடையது. கருங்காலியோட வேரூரிய நீரை அருந்துறதுனால நீரிழிவு நோய், பெருவயிறு, வயிற்றுப்புழு நோய், இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே குணமாயிரும். கருங்காலி வேரை எடுத்து சுத்தப்படுத்தி நீரில் ஊற வைக்கணும். அப்புறம் அந்த நீரை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றுப்புண்ணெலாம் ஆறிடும். வயிற்றில் இருக்கிற கெட்ட கொழுப்பை கூட இது கரைச்சிரும். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க தினமும் ரெண்டு வேளை இதை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு குறையும், இரத்தத்தில் இரும்பு சத்தை அதிகரிக்க செய்யும், பித்தத்தை குறைக்கும், வயிற்றில் உள்ள பூச்சிகளை வெளியேற்றும், அதே மாதிரி கிருமி நாசினியாகவும் இது செயல்படும். கருங்காலி மரப்பட்ட ஒரு பங்கு எடுத்து 8 பங்கு நீர் சேர்த்து நல்லா காய்ச்சி அதோட கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்த்து திரும்பவும் காய்ச்சி வடிகட்டி அதை குடிநீராக குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இருமல் நீங்கும். சுவாச நோய்கள் எது இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். இரத்தத்தை சுத்தப்படுத்தும். உடலில் உள்ள தேவையற்ற விஷ நீரை வெளியேற்றும். பெண்களுக்கு கருப்பையை பலப்படுத்தும். மலட்டுத்தன்மையை போக்கும். நீரிழிவு நோய் உள்ளவங்க இந்த நீரை அருந்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இக்குடிநீர் வாய்ப்புண்ணை அகற்றி வாய் துர்நாற்றத்தை போக்கும். கருங்காலிப்பட்ட, வேப்பம்பட்ட, நாவல்பட்ட இந்த மூணையும் சம அளவு எடுத்து இடித்து நாள்பட்ட புண்கள் மேலே தடவிட்டு வந்தோம் அப்படின்னா புண்கள் சீக்கிரமாக ஆறிடும். கருங்காலி மரத்தோட பிசினை எடுத்து காய வச்சு பொடி செஞ்சு அதை பாலோட கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடல் பலமடையும். ஆண் பெண் இருபாலருக்கும் நரம்பு தளர்ச்சியை போக்கி புத்துணர்வு கொடுக்கக்கூடியது. கருங்காலி மரக்கட்டைகளை சிறு துண்டுகளாக எடுத்து 1 இல்லை 2 துண்டுகளை நாம் குடிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அப்படி கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த நீர் இளம் சிவப்பாக மாறிடும். இதில் மனம் எதுவும் இருக்காது. இந்த நீரை நல்லா ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி நாம் தினமும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சிறுநீர் எரிச்சல் ஏற்படாது, உடல் வலி குறையும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கிடைக்கிற நீரையெல்லாம் குடிச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி தண்ணியில் இருக்கிற மாசுக்களையும் கிருமிகளையும் நீக்க இந்த கருங்காலி மரக்கட்டைகளை போட்டு காய்ச்சி வடிகட்டி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.